ரயில் கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ரயில் பயணிகள் கட்டணம் 14.2% சரக்கு கட்டணம் 6.5% உயர்த்தப்பட்டு ஜூன் 25 அமல்படுத்தப்பட்டது. 80 கிலோமீட்டர் தூரம் வரையிலான புறநகர் ரயில் 2 வகுப்பு கட்டணம் மற்றும் சீசன் டிக்கெட் கட்டண உயர்வு வாபஸ் பெறப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசு உடனடியாக ரயில் பயணிகள் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வெள்ளிக்கிழமையன்று காங்கிரஸ் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஞானதேசிகன், முன்னாள் மத்திய அமைச்சர் வாசன் ஆகியோர் கலந்து கொண்டு ரயில் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். ஏற்கனவே மக்கள் விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உருளைக்கிழங்கிலிருந்து அத்தனை காய்கறிகளையும் உயர்ந்திருக்கிறது, சிமெண்ட் உயர்ந்திருக்கிறது, ஸ்டீல் உயர்ந்திருக்கிறது, கட்டுமான தொழில் எல்லாம் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது, மணல் விலை உயர்ந்திருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் கட்டண சரக்கு கட்டண உயர்வையும் ரயில்வேயில் உயர்த்தினால் விண்டை துளிகிற அளவுக்கு இந்த உயர்வு ஏற்படும் என்பதை உணர்ந்து ஏழை மக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலே, அவருடைய வயிற்றிலே அடிக்கும் வகையிலே, ஆட்சிக்கு வந்த நாட்களிலேயே 14% பயணில் கட்டணத்தை பாரதிய ஜனதா அரசு உயர்த்தியிருக்கின்றது என்றால் ஏழை எளிய சாதாரண மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத அரசாக மத்திய அரசு செயல்படுகின்றது என்பதை நான் ஆணித்தனமாக. ஆர்ப்பாட்டத்தில் 500 மேற்பட்ட தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.